ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சிமம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சூர்யா நாவல் டீஸில் ஃபுல் வீவ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க நீங்கள் ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க இல்லை எங்கள் வீட்டில் நிறைய பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஃபேன்சி ஸ்டோருக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எங்கே கம்மியாக வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சூர்யா நாவல்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகுங்க நம்மளோட திருச்சி பழைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் பெரிய கமலா ஸ்ட்ரீட் இருக்குது அது பக்கத்தில் காளியம்மன் கோயில் இருக்குதுங்க அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் வந்துகிட்டே இருந்தோம்னா அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது பார்த்தீங்களா அதுதான் சூர்யா நாவல்டிஸ் ஸோ இந்த நம்பரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹேர்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா ஹேருக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் ஆக்சடைஸ் ஜுவல்லரி மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய கோல்டு ஜுவல்லரி கவரிங் ஜுவல்லரி அப்புறம் கிளிப்ஸ் பேண்டு மேக்கப் ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு ஸோ கடைக்குள்ள நின்ற ஆகிட்டோன்னா பொட்டு ஸோ ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு முக்கியமாக தேவையானது பொட்டு நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வைக்கிறப்போ உங்களுக்கு காசு ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ ஓன் யூஸ்க்கும் வாங்கிக்கலாம் ஒரு சிங்கிள் பீஸும் கொடுப்பாங்க இல்லை நீங்கள் கடை வைக்க போகிறீங்கனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த பாசியில் கோத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பார்ப்போம் நிறைய ரேட் இருக்கும் பட் இங்கே வெறுமே ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்த வரைக்கும் தெரிஞ்சதுக்கான பொருளோட விலைகள் சொல்கிறேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நாளையிலேருந்து நம்ம சேனலில் இன்னுமே இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரப்போகுது ஸோ அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க இந்த மாதிரி சேனெலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக டெய்லி யூஸ்க்கு போடக்கூடியது இதெல்லாம் பேக்கெட் பேக்கெட்டாக தாங்க வாங்கணும் எதது லூஸில் கொடுப்பாங்க எதெது பாக்கெட் பேக்கெட்டாக வாங்கணுங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பீசஸ்லாம் வந்து நீங்கள் ஒன்று கூட சிங்கிள் கூட வாங்கிக்கலாம் நம்ம டிக்டாக் கிளிப்பு குஷி கிளிப்புன்னு சொல்லுவான்னு பார்த்தீங்களா அது வந்து ஒரு அட்டையே எட்டு தான் ஸோ நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பில்லோடையே காட்டுறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது வித் கம்மலோட ஃபினிஷிங் பார்க்குறப்பே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ லாஸ்ட் டைம் போட்டிருந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு போனிட்டா ஸ்கின் கேர் அந்த வீடியோவில் போட்டிருந்த செட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது இங்கே தான் வாங்கினது பட் இதை விட சின்ன சைஸுங்கிறனால நான் ஒன் டென்னுக்கு வாங்கியிருந்தேன் ஸோ அதுலேயே வந்துட்டு ரூபி ஸ்டோன் மாதிரி வச்சு அழகாக வந்து இருக்குது லேடி ஸ்டோனு ரூபி ஸ்டோனு அந்த மாதிரிலாம் வச்சு கூட இருக்குதுங்க நீங்கள் வெளியே வாங்கிறத விட கண்டிப்பாக முப்பது ரூபா நாற்பது ரூபா கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் பார்கிங் பண்ணி வாங்கிறத விட இங்கே நீங்கள் பார்கிங் பண்ணாமல் வாங்கிக்கலாம் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தது சிங்கிள் பீஸ் கொடுப்பாங்க ஸோ வீடியோ போடுறப்ப முழுசாக பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ருபீஸ் தாங்க வருது இந்த காட்டன் சாரீக்கெலாம் அது வியர் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு எல்லோ இருந்தது மெரூன் இருந்தது அதான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த பிங்க் ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்கள் சின்ன பிள்ளைங்களும் போட்டுக்கலாம் இல்லை காட்டன் சரி வேர் பண்ணுறவங்களும் போட்டுக்கலாம் ஸோ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம எந்த ட்ரெஸ்க்கு எப்படி வேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது எல்லாருக்குமே எல்லாமே செட் ஆகும் பட் அதை எப்படி நம்ம கேரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தாங்க ஜுவல்ஸ்லேயும் மேக்கப்லேயும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயுமே ரொம்பவே முக்கியமானது இந்த பிளாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறுரூபா இருபத்தி ஆறுரூபா அந்த மாதிரி வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி ருப்பீஸ் செவன்ட்டி ருப்பீஸ்லருந்தே இருக்குது ஆக்ஸ்டைஸில் நெக்லஸாக இருக்கட்டும் ஆரமாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங் ஆன்டிக் ஃபினிஷிங் அந்த மாதிரியான ஆரம் வித் கம்மலோடு இருக்குது லக்ஷ்மி ஆரம்லாம் இருக்குது மாங்காய் ஆரம்லாம் இருக்குது இந்த ஸ்டோன் வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் செவன்ட்டி ருப்பீஸ் தான் ரெட் கலர் ஸ்டோன் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென்னு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அந்த மாதிரி ருபீஸில் வருங்க ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு செட்டு வாங்குறீங்கன்னா இங்கே இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது வித் நெக்லஸ்ஸு ஆரம் கம்மலோட லுக் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்கோட எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சும் இருக்குது காசு மேலே ஹண்ட்ரட் ருப்பீஸ்ங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது ரூபா போட்டிருக்கு த்ரீ செவன்ட்டி ருபீஸ்க்கும் இதே இதிலே இருக்குது ஸோ நீங்கள் டிசைன் பாருங்கள் ஸோ ரேட் வந்து நம்ம நார்மலாக வாங்குறதை விட இங்கே கம்மியாக தான் இருக்குது ஸோ சிங்கிள் பீஸும் கொடுக்குறாங்க ஸோ கொஞ்சம் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் இந்த சைடு வரீங்க பெரிய கம்பர் ஸ்ட்ரீச் சைடு வரீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிரும் ஒரு வளகாப்பு நடக்கக்கூடிய வளையல்லேருந்து அதுக்கு வச்சு கொடுக்குற மஞ்சள் கிழங்கு தாலி கயிறு கங்குங்குமம் எல்லாமே இருக்கும் ஐடக்ஸு மை எல்லா வகையானதும் இருக்குங்க ஒரு பார்லர் வைக்க போகிறீங்க இல்லை ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் நல்ல பார்க்காதே நல்லா இருக்கக்கூடிய செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் கடையில் வைக்கிறப்போ நல்ல லாபத்துக்கு நீங்கள் சேல் பண்ணலாம் நான் ஒரு ஐயாயிரரூபா முதலீடு இருந்தாலே போதுங்க ஒரு சின்ன குட்டி கடையாக நீங்கள் வச்சு ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இங்கே கவரிங்கேவும் இருக்குங்கிறனால நீங்கள் வெளியூர்லாம் போய் கவரிங் வாங்கிட்டு வந்து சேல் பண்ண வேண்டியதில்லை இங்கேயே நீங்கள் வாங்கிட்டு போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே கொடுத்து நீங்கள் சேல் பண்ணலாம் அது மூலியமாகவும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு கொஞ்சம் க லாபம் வச்சுட்டு நீங்கள் சேல் பண்ணுறீங்க நல்ல பொருளை கொடுக்குறீங்கன்னா உங்களை தேடி வருவாங்க கஸ்டமர்ஸ் அதுக்கெலாம் நீங்கள் நிறைய முதலீடு போடணும் அப்படின்லாம் தேவையில்லை ஏன்னா நான் தாலி செயினாக இருக்கட்டும் அந்த கவரிங் வளையல் வீடியோலாம் போட்டிருப்பேன் நைன்டி ருபீஸ்க்கு தாலி செயின் முகப்பு வச்சதெல்லாம் டூ நைன் ருப் டூ நைன்டி ருப்பீஸ்க்கெல்லாமே இருந்துச்சுங்க ஸோ அதெல்லாமே வந்து ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க இருந்தே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்மக்கிட்ட வருமானமே வருது நல்லா தான் இருக்கும் அப்படின்னாலும் நமக்குன்னு ஒரு விஷயத்துக்காக நம்ம டைம் ஒதுக்குறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்பவே மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அதோட ரேட் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸு இதுலேயே ஒன் செவன்ட்டிக்கும் இருக்குங்க இது காசு மாலை ஆரம் அதுக்கு மேட்சாக சூப்பரான ஜிமிக்கி ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் எடுத்து வச்சேன் பட் பில் போடுறப்போ மிஸ் ஆகிடுச்சு நல்ல ப்ளைன் குர்த்தி அப்புறம் எந்த கலர் ப்ளைன் சுடிதாராக இருந்தாலும் ஓகேங்க இல்லை காட்டன் சாரி அப்புறம் ஒயிட் கலர் பிளாக் கலர் சுடிக்கு இந்த மாதிரி ஆக்சடைஸ் போடுறப்ப லுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இது நான் எடுத்து வச்சுருந்தேன் மிஸ் ஆகிடுச்சு பட் மறுபடியும் சூட சொல்லி வச்சுருந்தேன் எடுத்து வைங்க நான் வரப்போ வாங்கிறது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வருது இது வந்து நல்ல லாங் ஹாரம் இது போட்டு ஒரு அழகான ஒரு குட்டி ஜிமிங்கி போட்டாலே லுக் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு ஃபேன்சி ஸ்டோரே வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட ஸோ ஓகே எங்கே போய் வாங்குறது அப்படின்னு தெரியல முதலீடு போடுறதுக்கு காசு இருக்கும் சில பேர்த்துக்கு ஐடியாஸ் இல்லாமல் இருக்கும் ஸோ அவங்க இந்த மாதிரி இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோக்கர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சோக்கருக்குனே தனி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் இது வந்து வெறும் ஒயிட் கலர் ஸ்டோன் மட்டுமே வச்சு சிங்கிள் ஸ்டோக்கர் அந்த மாதிரிலாம் இருந்தது அதோடய ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இதுவோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா வருது டூ நைன்ட்டி த்ரீ ஃபிஃப்டிக்கெலாம் வந்து நல்ல கிராண்ட் சோக்கர் வாங்கிடலாம் அதில் ஆண்டிக் ஃபினிஷிங்லேயே வந்துட்டு ஏடி ஸ்டோன் வச்சது நம்ம வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவாயிரூவா சொல்லக்கூடியது கூட இங்கே அறநூற்றி எண்பது ரூபா தான் ஸோ சோக்கர் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கறதுவங்க பாருங்கள் இதோட ரேட் பார்த்திங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ஸோ எந்த மாதிரி லெஹெங்காவாக இருக்கணும் டிசைனர் நல்லா வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் நிறையா ப்ரைஸ் சொல்ல சொல்லியிருந்தீங்க அதனால தான் ஒன்றுக்கும் ப்ரைஸ் சொல்கிறேன் நேற்று போட்டிருந்த வீடியோவில் சொல்ல சொல்லியிருந்தீங்க ஸோ தாராளமாக சிங்கிள் பீஸ் கொடுப்பாங்க நம்பர் தெரிஞ்சு பார்த்தீங்களா அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிக்கோங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு இல்லை இன்னும் டிசைன்ஸ் பார்க்கணுன்னாலும் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க அனுப்புவாங்க இது வந்து நைன்ட்டி ருப்பீஸ் வருதுங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறப்பயே ஓகே இதையும் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்தது ஸோ மியூசிக் போட்டு விட்டுர்லாம் ஆனாலும் வந்து அது அதுக்கு ப்ரைஸ் சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கும் ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இடையில இடையில வந்துட்டு வாய்ஸ் கொடுக்குறேன் இங்கே டிசைனை நல்லா பாருங்கள் இப்போது தான் நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு நான் இங்கே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் ரொம்பலாம் பர்ச்சேஸ் பண்ணலை சும்மா கொஞ்சம் தான் பண்ணேன் பட் உங்களுக்கு க வேலை விலையை பற்றி காட்டணும்னு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா அதனால நாளைக்கு நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் இதுவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்னும் கொஞ்சம் வந்து வளாக் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம் இது ஒன் நைன்ட்டி ருபீஸ் தாங்க வருது நெக்லஸ் ஆரம் ரெண்டும் சேர்த்தே பார்க்கறத்துக்கு பாருங்க ஃபுல்லாக கோல்டு ஃபினிஷில் சூப்பராக இருக்கும் இது டூ செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ரிங்ஸு பேண்டு குட்டி குட்டி அல்ல காது அது காது குத்துவாங்க இல்லைங்களா அந்த இதில் நிறைய ரிங் இருந்தது ஸ்டோன் டைப்பு அதுக்கப்புறம் ஹேர் பின்னு இது வந்து கம்மல் ஸோ ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறவங்களுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா பேண்டு அந்த மாதிரி தான் இதெல்லாமே வந்து கொஞ்சம் செட்டு செட்டாக தான் வாங்கணும் சிங்கிள் பீஸ் கொடுக்க மாட்டாங்க நெக் பீஸு ஸ்டெட்டு அந்த மாதிரிலாம் சிங்கிள் பீஸ் கொடுப்பாங்க இதெல்லாம் ஒரு அட்டை அந்த மாதிரி தான் வாங்கி ஆகணும் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது தொண்ணூற்றி ரூபா தான் அந்த மாட்டல் இதெல்லாம் சின்ன பிள்ளை டான்ஸ் ஆனப்போ வாங்குனது பார்த்திங்கன்னா கொலுசு அந்த மாதிரி கூட இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைன்ட்டி ருபீஸ் செவன்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி ரேட்டு தான் ஒரு குட்டி டப்பால் அழகாக கிறிஸ்டல் போட்டு ஒரு கொலுசு இருந்தது காட்டன் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இது வெறும் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ரொம்ப க்யூட்டாக இருந்தது நல்லா ஒயிட்டாக இருக்க காலுக்கு வந்து போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் குட்டி இது வந்து குட்டி குழந்தைக்கி சூப்பராக இருக்க பாருங்க ஜஸ்ட்டு செவன்ட்டி ருப்பீஸ் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸு சிக்ஸு அந்த மாதிரி தான் வாங்க முடியும் ஏன்னா அதெல்லாம் ரொம்பவே வந்து இன்ஷியலாகவே ரேட் வந்து கம்மி அப்படிங்கிறதுனால தனியாக தனியாக கொடுக்க முடியாது இல்லைங்களா அதனால் ஆறு பன்னெண்டு பன்னெண்டா அப்படி தான் படிச்சிருப்பாங்க இது வந்து சிங்கிள் பீஸாக கொடுப்பாங்க ஃபார்ட்டி செவன் ருப்பீஸ் தான் நீங்கள் நல்ல சூப்பராக ட்ரெஸ் பண்ணுறீங்க ஜீன்ஸ் அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயே வந்து லாங் லாங் செயின் வச்சு ஒன்று இருந்தது அது டூ செவன்ட்டிக்கிட்டே வந்துது பட் லுக்கு சூப்பராக இருந்துச்சு நல்லா ஒயிட் கலர் ஸ்டோன் கிறிஸ்டல் மாதிரி வச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது இருந்தே நீங்கள் ஒரு பதினாறு தோடு வாங்கலாம் நீங்கள் உங்களுக்கு யோன் யூஸுக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பேடு ஃபுல்லாக வாங்கினீங்கன்னா வேறு வேறு கலர் வச்சு தான் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து அழகாக மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் வேறு வேறு கலர் வச்சும் இருக்குது மாற்றி மாற்றி கலர்லேயும் இருக்குது பாருங்கள் இதில் வந்து நூற்றி எண்பத்தி ஆறு இருந்தே ஆரம்பிக்குது ஃபுல் செட்டே ஒரு பதினாறுத்தோடு சேர்த்தே அப்புறம் இதே மாதிரி ஆன்டிக் ஃபினிஷிலே சோக்கர் மாதிரி இல்லாமல் நெக்லஸ் இல்லாமல் அது ஒரு மாதிரி கிராண்டான லுக்கில் இருந்தது தலைக்கு கிளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இருந்தே ஆரம்பிக்குதுங்க நம்ம வெளிய கருப்பு கிளிப் வாங்கி வைப்போம் இல்லைங்களா சென்ட்ரு கிளிப்பு அது வந்து பத்து ரூபான்னு வாங்குவோம் இங்கே வந்து நாலு ரூபா தான் ஆரம்பிக்குது பட் அதுவும் நீங்கள் வந்து ஒரு ஆறு பீஸ் அந்த மாதிரி தான் வாங்க முடியும் சிங்கிள் கொடுக்க மாட்டாங்க ஹோல்சேல் ப்ரைட்ஸ் கம்மியாக கொடுக்கறதுனால அப்படி கொடுக்க மாட்டாங்க பட் நீங்கள் சிக்ஸ் மந்த்துக்கு ஒன் இயருக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிச்சமாகும் நிறைய கிளிப்ஸ் இருந்துச்சு இந்த ரோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாகவே கிளிப் தான் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைடல் செட் வாங்குறீங்க அப்படின்னா தனித்தனியாகவும் சடையில் வைக்கிறதா இருக்கட்டும் இந்த ஒட்டியானமாக இருக்கட்டும் ஹங் வங்கி அந்த மாதிரி தனித்தனியாகவும் இந்த மாதிரி லூஸ்லேயும் கொடுக்குறாங்க இல்லை ஃபுல் செட்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஏன்னா சில பேர்த்துக்கு கோல்டு போட்டுப்பாங்க ஏதாவது ஒட்டியான அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தனியாக வந்ததுலாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபா அந்த ரேட்டு தான் வருது ரொம்பவே கம்மி இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக போட்டுக்கலாம் ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் ஏன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறோன்னா அது எல்லாமே இல்லைங்களா கிளிப் இருந்தது சீப் இருந்தது அப்புறம் மஞ்சள் கிழங்கு குங்குமம் மஞ்சள் அப்புறம் டேஸ்லர்லேயே வந்து மைய அந்த மாதிரி எல்லாமே இருந்தது நீங்கள் உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓன் யூஸ்க்கு வாங்குறீங்க அவங்க வீட்டில் நிறைய பெண் குழந்தைங்க இருக்காங்கனாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை முழுமையாக பார்த்தா அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றிங்க நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்